ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப க்ரீமியான டேஸ்டான ரசமலாய் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் சேர்த்து அந்த பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணி அதோட சாறு மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது கலந்து விட்டுட்டு ஒரு 4 ஐஸ் கியூப் போல் இதில் சேர்த்துடலாம். ஐஸ் க்யூப் சேர்த்தோம்னா நமக்கு பன்னீர் சாஃப்டாக கிடைக்கும். இப்போது லேசாக சூடாகின உடனே இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அதை நம்ம எடுத்து லேசாக கையை வச்சு குளிஞ்சோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே கீழே இறங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம நார்மலான வாட்டரை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே இந்த பன்னீரை நல்லா அலசி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 தடவை அலசி எடுத்தோன்னா போதும். நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால பன்னீர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அந்த புளிப்பு எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 2 தடவை வாஷ் பண்ணிக்கணும். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு ஒரு இடத்துல தொங்க விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி தொங்க விட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணி மொத்தமும் கீழே இறங்கிடும். இப்போ நம்ம மில்க் மேட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மில்க் மேட் ரெடி பண்ணுறது எப்படின்ட்டு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். பால் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி மில்க் மேட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாராவது கெஸ்ட்டு வரும்போதோ இல்லை நமக்கே ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும்போதோ ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மில்க் மேடில் கொஞ்சமாக எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக பிஸ்தாவும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம தொங்க விட்டுருந்த பன்னீரையும் கொண்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபுல்லாகவே ஃபில்டர் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பேசினோம்னா பன்னீர் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பில் சின்ன சின்னதாக இதை உருட்டி எடுத்துக்கலாம். ரசமலாய் அப்படிங்கிறதுனால நம்ம மசாலா வடை செய்கிற அந்த ஷேப்பில் இதையும் தட்டி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலில் இந்த சைஸில் 7 பால்ஸ் கிடச்சிது. நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி டிஸ்க் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பன்னீர் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் சர்க்கரையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த டிஸ்க்லாம் எடுத்து இது கூடயே சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சர்க்கரை பகலே இதை நல்லா கொதிக்கிற மாதிரி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு அந்த சர்க்கரை பகலே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த பன்னீர் சக்கரை பாகில் கொதிக்கும் போது அதோட சைஸ் வந்து டபுளாக மாறும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்து ஒரு ஒரு பன்னீரையும் எடுத்து இந்த மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் எக்ஸஸாக இருக்கிற சுகர் சிரப்லாம் வெளியில் வந்துடும். இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க் மேடோட சேர்த்துக்கலாம். இந்த மலாய் இந்த மில்க் மேடில் ஃபுல்லாக டிப்பாகிற மாதிரி போட்டுக்கலாம். மீதி இருக்கிற மற்ற எல்லா மலாயும் அதே மாதிரி சுகர் சிரப்லேருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துக்கலாம். இப்போது எல்லா மலாயும் நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் மேடோட ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு ஜென்டலாக இதை அந்த மில்க் மேடுக்குள்ளே டிப்பாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மில்க் மேட் எக்ஸஸாக தேவைப்பட்டதுன்னா இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சில்லுன்னு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக சர்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளை 1 பிஞ்சை விடவும் கம்மியாக இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால ரசமலாய் பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்வீட் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் சளி இருமல் அப்படின்ற தொந்தரவு வரும். ஸோ அதிலிருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது எப்படி இருக்குன்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே ஸ்வீட்டாகவும் ஜூஸியாகவும் இருந்த இந்த ரசமலாய் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தான் கொடுத்தேன். அவங்களும் இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.